Hello viewers, welcome to Pit Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஷ்னு பாத்தீங்கன்னா மிக்சிங் பகோடா. இதல எல்லா மாவும் போட்டு mix பண்ணி செய்யறதனால இதுக்கு மிக்சிங் பகோடா அப்படினு சொல்றோம். சோ இதுகான இன்கிரிடியன்ட்ஸ்ல என்னென்ன பார்க்கலாம். First 1/2 கப் ரவா தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க. அரிசி மாவு 1/2 கப், கோதுமை மாவு 1/2 கப், மைதா மாவு 1/2 கப், கடலை மாவு 1 கப், 4 மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸா கட் பண்ணிக்கோங்க, 1 டேபிள்ஸ்பூன் chili powder, இஞ்சி நைஸா கட் பண்ணிக்கோங்க, 2 பச்சை மிளகாய் நைஸா கட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் சோம்பு தட்டி வெச்சுக்கோங்க, கொத்தமல்லி கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. அவ்வளவுதான் இன்கிரிடியன்ட்ஸ்லாம் ஓவர். நம்ம மிக்சிங் பகோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேஷன்ல 1/2 கப் ஊற வச்ச ரவா, 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 கப் கடலை மாவு, உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு 1 டேபிள்ஸ்பூன் chili powder ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் mix பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா mix பண்ணிட்டு கட் பண்ணி வச்ச ஆனியன், பச்சை மிளகாய், தட்டி வச்ச சோம்பு, கொத்தமல்லி கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச ஜிஞ்சர் பீசஸ், கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இந்த பதம் வர வரைக்கும் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் ஹீட் ஆனதும் இது எல்லாத்தையும் ஒரு ஃப்ரீ ஷேப்ல ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்கன்னா டேஸ்டியான மிக்சிங் பக்கோடா ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.